என்ன அவேக்கா இருக்கிற ஸ்டேஜ், ட்ரீமிங் ஸ்டேஜ், அந்த சுஷுப்தி டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஸ்டேஜ் அதை ப்ரெசன்ட் பண்றது. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 14 ட்ரையாங்கல்ல இருக்கிற 4வது ஆவரணத்தை வந்து சாக்ஷாத் பரமேஸ்வர ஸ்வரூபமாக சொல்கிறது, அப்படி பாவிக்கணும்னு சொல்கிறது. அங்கேருந்து அந்தர்தசாரமாக இருக்கிற வந்து 6வது ஆவரணத்தை வந்து ஸ்ரவணம் சொல்கிறது. நம்ம வேதாந்தத்தில் எப்படி ஸ்ரவண மன நித்தியாசனத்தெல்லாம் பண்ணி சமாதி அடைகிறோமோ அந்த ஈக்குவல் அந்த பேரலில் இங்கே வந்து ஸ்ரவணம், இட் ரெப்ரசன்ட்ஸ் ஸ்ரவணம். அடுத்து 7வது ஆவரணமாக இருந்த அஷ்டகோணத்தை வந்து மனநம், 8வது ஆவரணமாக இருக்கிற சக்கரத்தை வந்து நிதித்தியாசனம் சொல்லி சமாதி நிலையை பிந்துவில் சொல்லிடு. அந்த ஒரு ஒரு சக்கரத்தையும் இது கான்செப்ட் ஆஃப் ஆவரணமே என்னன்னாக்கா, ஆவரணா சிம்பிளாக சொல்லணும்னாக்கா வெயில்னு சொல்லலாம், மறைக்கிறதுன்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஒரு 10 புஸ்தகம் இருக்குது. ஏதோ ஒரு புஸ்தகத்தில் ஒரு 100 பி நோட் நம்ம வச்சுருக்கோம், இல்லை எதில் வச்சுருக்கோம் தெரியாது. ஸோ நம்ம ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறோம், திறந்து பார்த்துட்டு பெரட்டி பார்த்துட்டு யூ டோன்ட் ஃபைண்ட் 100 பி நோட். ஸோ கீப் தட் புக் சேவ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவரணமும் என்ன, விச் மீன்ஸ் வென் யூ ஃபைண்ட் தட் 100 பி நோட் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தி அதர் புக்ஸ். அந்த மாதிரி நம்ம கிராஸ் லெவல்லேருந்து ஒன்றுனா நம்ம நேம்ஸோ ஃபார்ம்ஸையோ இல்லை ரசங்களையோ இல்லை என்னக்கா எல்லாத்தையும் நம்ம மீறி போய் பிரதமாவரணத்தில் வந்து லோகத்தில் இருக்கிற சகல சௌபாகியங்களும் சகல ஒரு எல்லாம் லோக்காரூடியாக எல்லாம் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஓ இது இது இதுதான் ஆனந்தம், இதுதான் அல்டிமேட் ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அங்கே வந்து சகல ஆசைகளும் பூர்த்தியாகி சகல ஆசைகளும் பூர்த்தியாகி ஹாப்பியாக இருக்கான்னு நினச்சிருந்தாக்கா அதுதான் ஆனந்தம்னா அது ஆனந்தம் இல்லை. அதுக்கும் அடுத்தது ஒரு லெவல். ஸோ அப்படி ஒன்றுன்னா நம்ம விட்டுன்னு வந்து அதுக்குதான் உபநிஷத்தில் தியாகேன ஏகே அமிர்தத்துவம் ஆனசுகுன்னு, தியாகத்தினால மாத்திரம்தான் அமிர்தத்துவம் அடைய முடியும். ஸோ அந்த தியாகங்கிற கான்செப்ட் தியாகம்னாக்கா இங்கே வந்து பார்த்துட்டு விடுறது தெரிஞ்சுன்னு, ஓ இது இப்படி இருக்கா சரி ரைட் ஓகே இது இல்லை ஓகே நெக்ஸ்ட் யூ கோ டு நெக்ஸ்ட் டே, அப்படி அப்படி ஒன்றுன்னா விட்டு போயிடணும். விட்டு போகிறச்சே பிந்து ஸ்தானத்தில் போகிறச்சே அந்த பிந்துவில் இருக்கிறச்சே அத்வித்தீயமாக அந்த 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 பரமேஸ்வரோட சிவசக்தி ஐக்கியமாக நம்ம அம்பாளோட சாயுஜ்யம் அடைய முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ஆவரணத்தோட கான்செப்ட். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆவரணத்துலேயும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் உபாசியில் எப்படி வச்சுருக்கானாக்கா அதெல்லாம் உபாசிச்சுட்டு உபாசிக்கிறது மீனிங் யூ ப்ரொபிஷியேட் ஆல் தட். அந்த பலன்களும் அது அதுக்குண்டான பலன்களும் உண்டு. அந்த பலன் இதுதான் பலன், அல்டிமேட் பலன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கான். ஸோ ஸ்ரீசக்கர் அம்பாளை வந்து உபாசிக்கிறச்சே அம்பாளை வந்து எத்தனையோ ரூபங்களாக இருக்கிறச்சே 9 சக்கரத்துலையும் வந்து ஷீ டேக்ஸ் மில்லியன் ஃபார்ம்ஸ், நிறைய ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு ஒரு சக்கரத்துலையும் ஷீ ஹேஸ் அ ஹோஸ்ட் ஆஃப் டீடிஸ். எவ்ரி சக்கர ஹேஸ் அ சக்கரேஸ்வரி, எவ்ரி சக்கர ஹேஸ் அ யோகினி, எவ்ரி சக்கர ஹேஸ் அ முத்ரா, எவ்ரி சக்கர ஹேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் பேரட்ரியா. எல்லா அம்பாள் பரிவார தேவதைகளாக ஒரு ஒரு சக்கரத்துலேயும் இருக்குது. அந்த த ஹோல் அந்த பூபுரத்துலேயும் ஆரம்பித்து அந்த பிந்து வரைக்கும் இருக்கிற அந்த பூஜா கிரமத்தை தான் நவாவரண பூஜைன்னு ஸ்ரீ வித்யோபாஸ்தியில் சொல்கிறோம். நவாவரண பூஜைக்கு உண்டான கலாபங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு வந்து முதல்ல மந்திரோபதேசம் இருக்கணும், நிறைய அதுக்கோட பூஜா சாமகிரிகள் நிறையா இருக்கணும், நிறைய டைம் வேணும், நிறைய மனசு வேணும், ஏகாகிரதை வேணும். ஆனால் அது எல்லாருனாலையும் அது பண்ண முடியுமா, எல்லாருனாலையும் அது அப்படின்றது ரொம்ப பெரிய பிக் க்வெஸ்சன். அது ஸ்ரீவித்யிலே ரொம்ப வந்து ரொம்ப மகோன்னதமாக கரகண்டவர் முத்துஸ்வாமி தீட்சிதர். அவர் போட்டிருக்கிற கீர்த்தனங்கள்லேருந்து அவர் எத்தனையோ சட்டிலாக எத்தனையோ சூக்ஷ்மங்கள் நிறைய சொல்லியிருக்க, எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாமல் எப்படி வேதம் வந்து
இந்த பஞ்சதசியை வந்து எப்படி வேதம் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலையோ அந்த மாதிரி முத்துசுவாமி தீட்சித் இருந்து இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக நிறைய கீர்த்தனங்களாக சொல்லியிருக்கார். இந்த கமலாம்பா நவாபரண கீர்த்தனங்களை வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருக்காருனாக்கா அது ரொம்ப நம்ம நம்ம ஜென்மாந்திர சுகுர்த்தம் நம்ம நினச்சிக்கணும். என்னாக்கா நம்ம வந்து உட்காந்து ஒரு நவாவரண பூஜையை பண்ணுறதுக்கு உண்டான நமக்கு ஒரு அதிகாரமோ இல்லை அந்த ஒரு இது கிடையாதா இருந்தாலும் இந்த கீர்த்தனங்களை பாராயணம் பண்ணுறதோ இல்லை பாடுறதே ஒரு பெரிய ஒரு பூஜாசமா பூஜா விதத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியது. நவாவரண கீர்த்தனங்கள் ஆஃப் முத்துசுவாமி தீட்சித்னாக்கா கமலாம்பா நவாவரணம் மட்டும்தான் நவாவரண கீர்த்தனங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இது மட்டும்தான் இந்த ஸ்ரீசக்கர சம்பந்தமாக ஒரு ஒரு சக்கரத்தையும் சம்பந்தப்பட்ட கீர்த்தனங்கள். கமலாம்பா நவாவரணம் வை வாஸ் தி நவாவரண கிருதிஸ் கம்போஸ்ட் ஆன் கமலாம்பா. லலிதை கொண்ட ஸ்ரீசக்கரத்துக்கு உண்டான அதிதேவத்தை லலிதா மகாத்ரிபுர சுந்தரி, லலிதை கொண்டான அவயவங்கள் வந்து கமலாம்பிக்கை கிடையாது. புஷ்பபானம், இக்ஷுச்சாபம், பாஷம், அங்குஷம் இதுதான் லலிதைக்கு உண்டான ஐக்கனோகிராஃபி. இந்த ஐக்கனோகிராஃபி இந்த இந்த அவயவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரே தெய்வத்தை காமாட்சி தான். ஆனாலும் தீட்சித்தர் வந்து ஏன் நவாவரண கீர்த்தனங்களை வந்து கமலாம்பிகா மேலே பண்ணார்? ஒன்று தன்னோட சொந்த ஊர் அபிமானமாக இருக்கலாம், எங்கூர் எங்கூர் அம்பாள்னு சொன்னாங்க பண்ணுறேன் ரைட்டு, பட் தட்ஸ் ஜஸ்ட் நாட் தி ரீசன். இந்த மந்திரத்தை வந்து வேதத்தில் காமோ யோனி கமலாவ ஜிரபாணி குஹா ஹசா மாதரிஷ்வா பிரமிந்திர புனர்குஹா சகலா மாயையாச்ச குருச்சேஷா விஸ்வமாதாதி வித்யான்னு சொல்லுக்குன்னு நான் சொன்னேன். அந்த மந்திர அந்த ரிக்கிலேருந்து இந்த ஸ்ரீவித்யா மந்திரத்தை டிரைவ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறச்சே காமோ யோனிஹினக காமஹானக காங்கிற அக்ஷரம், யோனிஹீனக ஏங்க அக்ஷரம் அப்படின்னு வரைச்சே கமலாங்கிற பதத்துக்கு காமோ யோனி கமலா வச்சிருப்பாள். இந்த கமலாங்கிற பதத்துக்கு ஈங்கிற பீஜத்தை சொல்கிறார். இந்த ஈங்கிற பீஜம் இட் ரெப்ரசன்ஸ் தி இனிஷியல் அந்த சிவசக்தியால ஹவு வென் சிவா பிகம்ஸ் சக்தி வென் தி பிரகாஷ ஸ்வரூபா பிகம்ஸ் விமர்ஷ அந்த டிசைர் இந்த டிஜிட் ஆஃப் டிசைர் இஸ் கால்ட் காம. அண்ட் அது ஒரு கலையாக நம்ம சொல்கிறது தான் அந்த காம கலையின் பேர். அந்த காம கலாவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த ஈங்கிற சப்தம். அந்த காமக்கலையை ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறச்சே காமக்கலையினால்தான் சிருஷ்டி, காமக்கலையினால்தான் லோகமே வியாபிச்சிருக்கு, காமக்கலையினால்தான் இட் இஸ் தி குவிண்ட் எசன்ஸ் ஆஃப் ஸ்ரீ வித்யா. ஸோ காமக்கலா வந்து ஈகார சிவம் அம்பாள் வந்து பிந்துவில் இருக்கிற பீஜத்தை ஈ ஈங்கிற பீஜம். ஸோ அந்த சிவசக்தி ஐக்கியமாக இருக்கிற பீஜத்தை வந்து சொல்கிற பீஜம் ஈகாரம். அந்த ஈகாரத்தை மென்ஷன் பண்ணுற நாமா வந்து கமலான்னு வேதத்தில் சொல்கிறது. கமலான லக்ஷ்மின்னு அர்த்தம் இருந்தால் லக்ஷ் கமலா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பட் இங்கே வந்து ஏன் கமலாம்பிகா மேலே இருக்கணும்னு கமலாங்கிற பதத்தை சொல்கிறது வந்து ஈகாரத்தை சொல்கிறதுனால தான் காமோயோனி கமலா வச்சிருப்பாணி இல்லை வந்து அந்த கமலாங்கிற சப்தம் வந்து ஈகாரத்தை சொல்கிறதுனால தான் அது வந்து அந்த காமக்கலையை சொல்கிறதுனால தான் முத்துசுவாமி தீட்சித்தர் ஹஸ் சோசன் டு கம்போஸ் தி நவாவரண கீர்த்தனங்கள் ஆன் கமலாம்பிகான்னு தட் இஸ் வாட் அப்படி தான் எனக்கு தோன்றது. அப்படிதான் இருந்திருக்க முடியும். அதே மாதிரி அவரோட புத்திரை கூட அந்த மாதிரி இந்த குஹாங்கிற அதே அது திருப்பி அதே இருக்கலேருந்து குஹாங்கிற சப்தம் வந்து ஹ்ரீங்காரத்தை சொல்கிறதுனால அந்த சாக்த பிரணவத்தை சொல்கிறதுனால அவரோட முத்திரையிலேயே அது வந்து அந்த குருவும் அந்த சாக்த பிரணவத்தையும் சேர்த்து இருக்கிற குருஹாங்கிற முத்திரையே. ஸோ அந்த மாதிரி நவாவரண கீர்த்தனங்களை வந்து கமலாம்பிகா மேல இந்த 9 கீர்த்தனத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தியான கிருத்தியா தோடியில பண்ணிக்கார். அந்த தியான கிருதி கமலாம்பிகேன்னு தோடியில இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். ஸ்ரீவித்யால வந்து இந்த மந்திரத்துக்கு 3 வேரியேஷன்ஸ் உண்டு. 12 பேர் உபாசிச்ச வித்யா இது. 12 பேர் துவாதசா
துவாதசி உபாசகர்கள் ரொம்ப பேர் போனவா ஸ்ரீ வித்யாக்கு. மனு சந்திரா குபேரஸ்ச லோபாமுத்ராஸ்ச மன்மதா அகஸ்தியா நந்திகேசஸ்ச சூரியோ விஷ்ணுஸ்ச ஷண்முகா சிவோ தூர்வாசஸ்சைவ துவாதசைதே உபாசகாக. மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரா, மன்மதன், அகஸ்தியன், நந்தி, சூரியன், விஷ்ணு, ஷண்முகா, சிவன் அண்ட் துர்வாசன். இந்த 12 பேர் வந்து இந்த வித்தியை உபாசிச்சுதான். அந்த 12 வித்தியையும் ஒரு வேரியேஷன் உண்டு. மன்மதன் உபாசிச்ச கா வித்தியில வந்து த மந்திரம் பிகின்ஸ் வித் தி லெட்டர் க. அதே மாதிரி அகஸ்தியர் உபாசிச்ச வித்தியில வந்து இட் பிகின்ஸ் வித் ஹ. விஷ்ணு உபாசிச்ச வித்தியில வந்து இட் பிகின் தி லெட்டர் பிகின்ஸ் வித் ச. இந்த மந்திரம் பிகின்ஸ் வித் ச. ஸோ அந்த காங்கிற சப்த காங்கிற அக்ஷரத்துலேருந்து ஆரம்பிக்கிற வித்தியை வந்து காதி வித்யான்னு பேர். ஹகாரத்துலேருந்து ஆரம்பிக்கிற வித்தியை வந்து ஹாதி வித்யான்னு பேர். சகாரத்திலேருந்து ஆரம்பிக்கிற வித்தியை வந்து சாதி வித்தியன்னு பேர். மூணும் பஞ்சதிசி தான். மூணுமே அம்பாளுக்கு உண்டான மந்திரம் தான். மூணுமே ஸ்ரீவித்யா தான். இந்த மூணு வேரியேஷனில் காதி வித்யைக்கு ஒரு சுப்பீரியர் ஸ்டேட்டஸ். மன்மதன் உபாசிச்ச அந்த காதி வித்யை காமராஜ வித்யைக்கு ககாரத்தில் ஆரம்பிக்கிற வித்யைக்கு ஒரு சுபி. ஏன்னாக்கா சஹசிரநாம லலிதா திருஷதியையும் இந்த வித்யை தான் அனுசரிச்சிருக்க. காலேந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இந்த 15 லெட்டர்ஸ், 15 அக்ஷரங்களை. அதுக்குதான் சொல்ல ஸ்ரீவித்யுத்து மந்திராணாம் தத்திர காதிர் யதா பரான. ஸ்ரீவித்யால ஸ்ரீவித்யை தான் மந்திரம். அதில் வந்து காதி வித்யை தான் ரொம்ப வசதி. காதி வித்யாவுக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்டஸ் ஜாஸ்தி. இன்ட்ரெஸ்டிங்லி கமலாபாரவான கீர்த்தனங்களும் ககாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். தியான கிருத்தியும் சரி, பிரதமாவரண கீர்த்தனமும் சரி, தியான கிருதி கமலாம்பிக்கைன்னு ஆரம்பிக்கல, ஸ்ரீ கமலாம்பிக்கைன்னு ஆரம்பிக்கல. கமலாம்பா சம்ரக்ஷிதமாம்னு பிரதமாவரண கீர்த்தனம், அதுவும் ககாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. ஏன்னாக்கா தீட்சித்திருந்து காதி வித்யா அனுசரிச்சவர். அவர் குரு வந்து ஸ்ரீநாதாதி குரு குகல சொல்றாரு, மாய விஸ்வாதிஷ்டானோமாத்மகாதிமதானுஷ்டானோ. அவ பரம்பரை அவ சம்பிரதாயத்தில் காதி வித்யை அவ அனுசரிச்சவன். இந்த குரு கீர்த்தனங்களை 8 கீர்த்தனத்துலையும் அவர் சொல்றார், காதி மதமனுசாரேண ஸ்ரீ குரு நாபாலி காதிமத்தை அனுசரிச்சவர்னு எல்லா நிறைய இன்ஸ்டன்சஸ் சொல்கிறார். ஸோ கமலாம்பான பாவனங்களும் காதி வித்தியில காதி வித்தியைக்கு உண்டான ஒரு அந்த எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ்னால ககாரத்துலேயே ஆரம்பிக்கிறது கமலாம்பான பாவனம். அம்பாள் வந்து சப்த ரூபமாக இருக்கா சொன்னேன். அந்த சப்தங்கள் எப்படின்னாக்கா அகாரத்திலேருந்து ஆரம்பித்து க்ஷகாரம் வரைக்கும் உண்டான அக்ஷரஸ்வரூபமாக இருக்கா அவள். வர்ணமாலையில் உண்டான 52 லெட்டர்ஸை வந்து அது அம்பாளோட சுரூபம்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த முதல்ல வந்து உபாஸ்திக்கு முன்னாடி ஞாசம்னு ஒன்று ஒரு கான்செப்ட். அந்தந்த தேவத்தையை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அந்த ஞாசத்துக்கு உண்டான இது என்னன்னாக்கா அந்த அக்ஷரங்களையும் அந்த தேவதையா சுரூபமாக நம்ம வந்து பாவிச்சுண்டு நம்ம சரீரத்திலேயே நம்ம வந்து அது பாவிக்கணும். ஸோ அந்த நியாச போடுற கான்செப்டை தியான கிருத்தன் முதல்ல ரொம்ப அழகாக வச்சிருக்க தீட்சித்து. அந்த அம்பாளை வந்து வர்ணமாலையாக அவளை சொல்லி வர்ணஸ்வரூபமாக சொல்லி அக்ஷரஸ்வரூபமாக அவளை சொல்லி அக்ஷரங்கள் எனக்கா அவள் எல்லாமே இந்த சப்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அக்ஷரஸ்வரூபம் தான். இந்த அக்ஷரங்களே அம்பாளோட சுரூபம் தான். தியான கிருத்தனத்தில் அந்த அந்த அக்ஷரஸ்வரூபமாக சொல்லி நியாசத்தோட முதல்ல ஒரு இண்டிகேஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு தியான கிருத்தியை பார்ப்போம்.
Ta-da-da-da-da.